I'm Sumitra. Welcome to our channel. Today we are going to see about 12 English minimum learning material. I hope your preparation is going well for board exams. Please, இதில் இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் நினச்சி இதை மட்டும் படிக்காதீங்க. இன்னும் மார்க் எடுக்கணும், சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பேக்ஸ் எக்ஸசைஸும் வந்து சேர்த்து படிங்க. பிகாஸ் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் படித்தாலே ஃபார் ஷுர் யூ கேன் கெட் 95 அபவ் இன் இங்கிலீஷ். கொஸ்டின் நம்பர் 1 டு கொஸ்டின் நம்பர் 3 சினனிம்ஸ் அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 டு கொஸ்டின் நம்பர் 6 ஆன்டனிம்ஸ். ஸோ திஸ் இயர் போர்ஷன் டைட் பண்ணதுனால we have just 4 chapters in prose. So in the prose mattum neenga padichale you can get full marks in synonyms and antonyms. So prose la iruka meanings mattum padinga, book back la iruka ella grammar parts and adu padinga, so you will get full mark in grammar as well as everything. And then question number 7 to 20 idioms. So idioms vandu, for example, Baldwin let his name rest under a cloud. ஸோ அண்டர் அ க்ளவுட் தான் எங்கள் இடியம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து வியூ வித் சஸ்பேஷியன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து காம்பவுண்ட் பேர்ட்ஸ். காம்பவுண்ட் பேர்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் அப்ரிவேஷன் அஸ் ஆக்ரோனம்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஆக்ரோனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம். ஏடிஎம் வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒரு க்ளூ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக்கு, வேர்ட் எண்டிங் இன் யூஎம் அண்ட் ஓஎன் வந்தால் எக்ஸ்சேஞ்ச் என்னவா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஏவா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ டேட்டம்னு வந்துச்சுன்னா டேட்டான்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். லைக் தட் அர்ஸில் ஃபினிஷ் ஆச்சுன்னா ஒரு வேர்ட் வந்து ஃபங்கஸ்னு ஃபினிஷ் ஆச்சுன்னா நம்ம ஃபங்கின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைக் தட் இந்த மாதிரி இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் வந்து ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் ஒரு வேர்டுக்கு ஃப்ரண்டில் ஆட் பண்ணணும் அண்ட் சஃபிக்ஸ் மீன்ஸ் ஒரு வேர்டோட லாஸ்டில் ஆட் பண்ணணும். ஸோ லைக் தட் வந்து பேஷண்ட் வந்து இம்பேஷண்ட் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்லின்ற சஃபிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளிப் வேர்ட்ஸ். ஸோ இந்த கிளிப்டு வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பிளெண்டிங் வேர்ட்ஸ், ஃப்ரைசல் வேர்ப்ஸ், இதெல்லாம் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. க்வெஸ்சன் டாக். ஸோ நான் க்வெஸ்சன் டாக் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ப்ளே த கிட்டார். ஸோ ஐ கேன் ப்ளே த கிட்டார் வந்து ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். எப்போவுமே க்வெஸ்சன் டாக்ல பாசிட்டிவான சென்டென்ஸ் கொடுத்தா நீங்கள் நெகட்டிவில் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் நாட் ரிட்டர்ன்ட் மை புக்ஸ் எட்னு இருக்குது. ஸோ க்வெஸ்சன் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து எப்போவுமே ஹாவ் யூனா பாசிட்டிவில் இருக்குது. எப்போவுமே க்வெஸ்சன் டேக்கில் லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க் போடவே மறந்துடாதீங்க. தென் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைமாச்சும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ப்ரிப்போஷன்ஸ். அ டெம்பிள் இஸ் பிசைட் த எஸ்பிஐ பேங்க். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். ஸோ இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் எல்லாமே கிரண், ராஜேஷ் மே அட்டெண்ட் அ ப்ரோக்ராம், இந்த எல்லாமே வந்து உங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. தென் சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிப்ளை இருக்குன்னா நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே மல் டி ப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபிளாக பிரிஞ்சிடும். லைக் எக்ஸாம்பிள் வந்து கேல்குலேட், கேல்குலேட். ஸோ அந்த மாதிரி பிரியும் போதே உங்களுக்கு அது என்ன சிலபிள்னு தெரிஞ்சிடும். இப்போது 3 சிலபிளாக பிரிஞ்சுன்னா அதுக்கு நேம் வந்து ட்ரை சிலபிள், 2 பிரிஞ்சதுன்னா டை சிலபிள், ஸோ 3 மேலே பிரிஞ்சுன்னா அது வந்து பாலி சிலபிள். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் வேர்ட்ஸ். ஃபாரின் வேர்ட்ஸ்லாம் வந்து என்னன்னு நல்லா படிச்சுக்கோங்க. தென் டெஃபினிஷன்ஸ். இப்போ வந்து ஏரோநாட்டிக்ஸ்னால் என்ன, அது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரி. தென் வந்து சைக்காலஜிஸ்னால் என்ன, ஸ்டடிஸ் ஹியூமன் மைண்ட். ஓகே, ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் என்ன இருக்குது. ஸோ இது இந்த மெட்டீரியல் வந்து ஒரு சூப்பர் மெட்டீரியல். கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்துடும். தென் வந்து அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ். அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ் வந்து எப்போவுமே வந்து போயம்லேருந்து தான் கேட்பாங்க. நம்மளுக்கு இந்த போயம் வந்து மொத்தம்
ஃபோர் போயம்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர் போயமோட ஒரு ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இதில் இருக்க எல்லா லெசன்ஸுமே, அது ப்ரோஸ் ஆகட்டும் போயம் ஆகட்டும், முக்கியமாக வந்து போயம்க்கு அந்த ஆத்தரோட நேமோடு படிச்சுக்கோங்க. லைக் ஆர் காசரினா ட்ரீக் வந்து டாரட் அப்படின்ற ஆத்தர் நேம். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் இன் அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு வந்து ஒரு சர்டைன் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிமிலிக்லாம் பார்த்திங்கன்னா சிமிலிக் வந்து லைக் அப்படின்னு வரும். ஆஸ் லைக் அஸ்னு வந்து அது சிமிலி. ஸோ அதே மாதிரி அஃபாஸ்ட்ரஃபி, அல்யூஷன், மெட்டோஃபர், பர்சோனிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென் ஒரு சென்டென்ஸை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டோன்ட் டெல் அ லை அப்படின்னு இருக்குது. ஸோ லெட் நாட் அ லை டு பி டோல்டு. ஆக்சுவலி இந்த எல்லா க்வெஸ்சன்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி க்வெஸ்சன் வந்து உங்கள் புக் பேக்கில் ஈச் ப்ரோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸுமே உங்கள் புக் பேக்கில் இருக்குது. ஸோ போயமோட கீவேர்ட்ஸ் பாருங்கள். இஆர்சி எழுதுறதுக்கு இஆர்சி வந்து 3 marks கேட்குறாங்க. ஸோ வந்து இஆர்சி எழுதுறதுக்கு பாருங்கள் என்னென்னா போயம் யார் எழுதணும், இந்த யார் ஆத்தர் அப்படின்றத எழுதணும், ஆத்தர் மீன்ஸ் போயட்டு, எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா எவல்யூஷன் பண்ணும்போது அவங்க கீ பாயிண்ட்ஸ் தாங்க பார்ப்பாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் க்வெஸ்சன். ஸோ 2 gentlemen ஆஃப் வெரோனா, இதுலேயும் 4 lessons தான் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. தென் டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் டிஸ்கிரைப் பண்ண கேட்குறாங்க. ஏன்னா லைக் வந்து ஹவு டு மேக் மேகி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹவு டு மேக் மேகி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, டேபிள்ஸ், பை சார்ட், இல்லை கிராஃப்ஸ், என்ன வேணால் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் படிச்சுட்டு போகணும் அப்படின்ற வந்து ஒரு அவசியமே இல்லை. தென் வந்து நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங்க்கு வந்து ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் வந்து இந்த ஷார்ட்கட்டில் எழுதுனா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்கூல் ஈவெண்ட், காம்படிஷன் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் ரைட்டிங். ப்ரோஸ் பேராகிராஃப் ரைட்டிங்க்கு நான் இந்த சிம்பிள் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். லைக் 2 gentlemen ஆஃப் வெரோனா வந்து ஏஜே க்ரோனன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த 2 gentlemen ஆஃப் வெரோனா வந்து ஒரு மூவிங் ஸ்டோரி. நிக்காலா அண்ட் ஜொக்கோபா வர பிரதர்ஸ், ஒரு பிரதருக்கு 13 அண்ட் இன்னொரு பிரதருக்கு வந்து 12. ஸோ ஒரு பாம் ஆக்சிடென்ட்னால இவங்க ஹாப்பியான லைஃப் வந்து ருயின்ட் ஆயிடுச்சு. அவங்க ஃபாதர் அண்ட் அவங்களோட ஹவுஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு லூசியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஷீ இஸ் 21 years old வித் டியூபர்க்ளோசிஸ், ஸ்பைன் டியூபர்க்ளோசிஸ். ஸோ இந்த பாய்ஸ் டிடன்ட் ஹாவ் எனி ஜாப் டு சேவ் ஃபார் அ ட்ரீட்மெண்ட். ஸோ இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுட்டு தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் சிம்பத்தி ஆர் சேரிட்டி. யாராச்சும் பாவப்பட்டு நம்மளுக்கு இது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ க்ரோனன் தட் இஸ் ஆத்தர் வந்து இவங்களோட ஒர்க்கை நினச்சி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சின்சியராக வந்து இவ்வளோ லவ்வோடு வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி இவங்க தான் வந்து வெரோனாவோட ரியல் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்டோரி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், பட் புக்கில் ரொம்ப லாங்காக இருக்கும். ஃபார் சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் எழுதுங்க. சினாப்சிஸில் வந்து இன்ட்ரடக்ஷன், ஸோ அந்த ஸ்டோரியோட சப்டிவிஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன், லாஸ்ட்டில் கமெண்ட்டுன்னு முடிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆத்தர் நேம் எழுதுங்க. ஆத்தரை பற்றி புக்கில் இருக்கும், ஒரு ப்ரோஸ்க்கு அப்புறம் லெசன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆத்தர் பற்றி இருக்கும். ஆத்தர் பற்றி ஒரு 2 lines எழுதுங்க. லைக் ஷேக்ஸ்பியர்லாம் பற்றி எழுதுனீங்கன்னா அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ இந்த மாதிரி பற்றிலாம் எழுதும் போது எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. தென் வந்து போயம் பேராகிராஃப்ஸ். போயம் பேராகிராஃப்ஸும் அதே மாதிரி தான், லைக் ஆத்தர் நேம் எல்லாமே வந்து பக்காவாக எழுதுங்க. தென் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பேராகிராஃப்ஸ் வந்து God sees the truth but waits. ஸோ லியோ டால்ஸ்டாய் இதெல்லாம் வந்து கிளியராக எழுதுங்க. தென் சம்மரைசிங் ஆர் நோட் மேக்கிங். சம்மரைசிங் அண்ட் நோட் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி தான். லைக் தமிழில் இருக்குது ஃபேர் காப்பி வந்து
நீங்கள் கட் பண்ணக்கூடாது. பட் வந்து ரஃப் காப்பியை வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். தென் லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் வந்து ஜாப் அப்ளிகேஷன் வித் பயோடேட்டா கொடுத்தாங்கன்னா நீங்கள் லெட்டர் எழுதிட்டு தென் அதோட பயோடேட்டா எழுதணும். பயோடேட்டாவில் கண்டிப்பாக வந்து ஃபாதர் நேம், யுவர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் தென் டிக்ளரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ளரேஷன் இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பாட் எரர்ஸ், கரெக்ட் த சென்டென்சஸ், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இதிலேருந்து வரும். தென் மாடல்ஸ், மாடல்ஸ் வந்து வில் யூஸ்டு டு போங்க. இதோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இதிலேருந்து வரும். தென் மாடல்ஸ், மாடல்ஸ் வந்து வில் யூஸ்டு டு வுட், ஸோ இந்த மாடல்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. தென் செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ், ப்ரோஸ் காம்ப்ரியன்ஷன், போயம் காம்ப்ரியன்ஷன், இந்த ஸ்டோரிஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரோஸ் பேராகிராஃப்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஸோ நிக்கோலா அண்ட் ஜகாப்போவ் ஆர் டூ பிரதர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலி இதுதாங்க கீ பாயிண்ட்ஸே. ஸோ அதே மாதிரி பேராகிராஃப்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ரி ரீடர் பேராகிராஃப்ஸ்க்கெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.